ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சேனல் ட்ரெண்ட் டாக் இன் தமிழ். இன்னைக்கு என்ன விஷயம் பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, பிரமிடை பத்தி, மர்மங்களை பத்தி இன்னைக்கு என்ன பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா, கீழே உள்ள சிகப்புல பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கூடவே பக்கத்துக்கு பெல் பட்டனும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வாங்க என்ன விஷயத்துல போவோம். மர்மம் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டாலே அது நமக்கு ஒரு விதமான உணர்வை தூண்டதான் செய்யும். அதுக்கு இயல்பு தான். உலகத்துல ஏகப்பட்டமான மர்மங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டா இருக்குது. ஆனா காலங்களை கடந்தோ இன்னைக்கு வரைக்குமே அந்த மர்மங்களுக்கு மர்மமாகவே இருக்கிற விஷயம் தான் இந்த பிரமிட். நம்மள பல பேருக்கு இந்த பிரமிடை பத்தி நம்ம அவங்க என்ன சொல்லுவாங்க, பிரமிடுனா என்ன, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது, ஓ அந்த மம்மி படத்துல வர சொல்றீங்களா, அந்த கற்களா கட்டப்பட்ட அந்த கோபுரம் அதுவா கேட்பாங்க. பல பேருக்குமே பிரமிடை பத்தியான எண்ணம் அதுவா தான் இருக்கும். ஒரு சிலர் பல பிரமிடை பத்தி நீங்க கேட்டீங்க, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அங்க என்னப்பா இறந்து போன மம்மிகள் என்ன சொல்லப்படுகிற அந்த உடலை பதப்படுத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதையும் தாண்டி பிரமிடு வந்து ஒரு பயங்கரமான மர்மமான விஷயம் இருக்குது. அதை பத்தியான விஷயம் தான் நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். பிரமிடு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க பேச்சு கொடுத்து அவங்கள்ட்ட உலகத்துல மிகப்பெரிய பிரமிடு எதுவும் கேட்டா கிசா பிரமிடு கேட்டா சொல்லுவாங்க. ஆனா உலகத்துல முதல் கட்டப்பட்ட பிரமிடு எதுவும் கேட்டாலும் கிசா தான் சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. கிங் குஃபின் அவரோட தந்தையோட கிங் நெஃப்ரோ அவரால் கட்டப்பட்ட பிரமிடு தான் உலகத்திலே முதல் கட்டப்பட்ட பிரமிடு ஆகும். அது வந்து ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா இருக்கும். சோ அதனால ஸ்டெப் பிரமிடு சொல்லுவாங்க. அந்த பிரமிடு தான் உலகத்திலே முதல் கட்டப்பட்ட பிரமிடு. இது கேட்டு 4500 வருஷம் ஆச்சு சொல்றாங்க. ஆனா அதுல எப்பவுமே ஒரு தனி பெருமை வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா இந்த கிசா பிரமிடு தான். ஏன்னா இந்த கிசா பிரமிடு வந்து உலகத்துல மிகப்பெரிய பிரமிடு சொன்ன பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இது உலகத்துல மையப்பகுதியில கூட இப்போ உள்ள ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த கிசா பிரமிடோட சுமார் அடித்தளம் மட்டுமே கிட்டத்தட்ட 13.6 ஏக்கர். இதுல வந்து தாராளமா 5 ஃபுட்பால் கிரவுண்ட உள்ள வைக்கலாமா. சோ அந்த அளவுக்கு இதோட அடித்தளம் இருந்திருக்குது. இதோட ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 476 அடி உயரத்துல கட்டப்பட்ட பிரமிடு இது. இந்த கிசா பிரமிடோட ஆச்சரியம் என்ன பாத்தீங்கன்னா, இதுல வந்து கிட்டத்தட்ட 5,90,712 கற்களை வச்சு கட்டியிருக்காங்க. இதுல ஒவ்வொரு கல்லும் இடம் பாத்தீங்கன்னா 2-20 டன் வரைக்கும் இடம் இருக்குமா. இல்ல பெரிய ஒரு மர்மமான கேள்விக்குறி என்னன்னா, இவங்களுக்கு இந்த கல்லு இவ்வளவு பெரிய கல்லுல இவங்களை எங்க கிடைச்சது? ஏன்னா சுத்தி பாலைவனம், அங்க கற்கள் அந்த கிடைக்கக்கூடிய இடமும் எங்குமே தெரியல. இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை உடைக்கிறாங்க. இது எங்கிருந்து அந்த கல்லு வந்தது, இவங்க எப்படி இவ்வளவு கற்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்ற கேள்விதான் இந்த பிரமிடோட மர்மமாக இருக்குது. ஒருவேளை இவங்க பூமி கடியில குழியை தோண்டி பூமிக்கு இருக்கிற பாறைகளை வெட்டி எடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கூட அதுக்கு மர்மமா தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பா எங்கேயுமே அவ்வளவு பெரிய குழி நோண்டினா கண்டிப்பா பிள்ளை குழி இருந்திருக்கும். ஆனா அந்த சோடும் எங்குமே தெரியல. அப்ப இவங்களுக்கு கற்கள் எங்கதான் வந்துச்சு விட இல்ல. சரி, அப்படியே அந்த கற்கள் வந்தா கூட இவங்க எப்படி இந்த 2-30 டன் எடை உள்ள கற்களை எப்படி இந்த 400 அடி உயரத்துக்கு மேல கொண்டு போனாங்க? இன்னைக்கு இருக்கிற நம்ம 21st century இருக்கிற அந்த அறிவியல் சாதனை வச்சு கூட அவ்வளவு பெரிய கற்களை 20 வருஷத்துல கட்டி முடிக்க முடியும் அப்படின்ற வச்சு எந்த ஒரு சாத்திய கூட இல்ல. ஆனா எந்த ஒரு அறிவியல் சாதனமும் இல்லாம 4000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்களால எப்படி அவ்வளவு பெரிய எடையை தூக்க முடிஞ்சது? இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மிஸ்லினியஸ் பிரமிட் அப்படின்ற பிரமிட்ல கட்டப்பட்ட கல்ல வந்து ஒவ்வொரு கல்லோட எடை மட்டும் 285 டன்னா. சோ இந்த கற்களை அவங்க எப்படி மேல நகர்த்தினாங்க? இதுக்கு என்ன சொல்றான் பட ஆராய்ச்சியர்கள், இந்த நெம்புகோல் தியரி அப்படின்றாங்க. சோ அந்த ஒரு தியரி வச்சுதான் இந்த கற்களை மேல எழுப்பியிருப்பாங்கன்றாங்க. ஆனா ஒரு சில என்ன சொல்றாங்கன்னா, அப்படி பண்ணா கூட இவ்வளவு எடையை மேல தூக்குறது அசாதாரணமான விஷயம், அது கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது அப்படின்னு கூட. அப்படி இந்த பிரமிடுகளை என்னதான் இருக்குன்னு அந்த பிரமிடுகள் ஒரு நாள் தங்க ஆசைப்பட்டவர் மாவீரர் நெப்போலியன். என்ன பண்றாங்கன்னா, யாரோட உதவி இல்லாம அந்த பிரமிடுக்குள்ள ஒரு நாள் அங்க ஸ்டே பண்றாரு. ஸ்டே பண்ணி மறுநாள் அவர் வருகைக்கு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவர் வெளியே ஒரு பக்கத்தையே வச்சுக்கோங்களா, ஒரு மூஞ்சி ஒரு பேய் எரிஞ்ச மாதிரி ஒரு வெளியே வராரு. வெளியே கேக்குறாங்க, அப்படி உள்ள நீங்க என்னதான் பாத்தீங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, உள்ள என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பார்த்த விஷயத்த வெளியே சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை மட்டுமே அவர் சொல்லி வெளியே வந்துடுறாரு. அப்ப கண்டிப்பா அந்த பிரமிடுக்குள்ள ஒரு அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறது கூட உண்மைதான் போல. ஏன்னா பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் அங்க பலமான விஷயங்களும் சவுண்டான சத்தங்களும் ஒரு ஒளியை நான் பார்த்தேன்றாங்க. பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, பிரமிடுனால சாப விட்டு கூட இறந்து போனன்றாங்க. அப்ப கண்டிப்பா அந்த பிரமிடு சுத்தியானும் பிரமிடுக்குள்ளையும் ஒரு அமானுஷம் விஷயம் நடப்பது கூட உண்மைதான். இந்த பிரமிடோட தோற்றமே ஒரு பீதி கலப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா 4 பக்கம் சரிவு ஒரு கூம்பு நோக்கி மேல போகுது. இது ஏன் இந்த தோற்றம் பீதியை கலப்புது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த கூம்பு வலைய ஒரு விதமான ஒரு மின்காந்த ஒரு அலை வந்து உள்ள நோக்கி இழுக்கப்படுகிறது. கூம்பு வழியா போய் உள்ள எல்லா பகுதிக்கும் அந்த மின்காந்த அலையை பரவ விடுதான் பரவணும் அப்படின்னு பிரான்ஸ் நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு இறந்து போன ஒரு பூனைய ஒரு சபப்பட்டி மாதிரி செஞ்சு உள்ள அடக்கம் பண்ணிருக்காங்க. அடக்கம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் டிஸ்டர்ப் பண்ணல. கொஞ்ச நாள் கழிச்சு உள்ள போய் அந்த பூனையுடைய நிலைமையை பார்த்தா அவங்க எப்படி வச்சுட்டு போனாங்களோ அதே மாதிரி இருந்திருக்குதான். என்ன சொல்ல வரேன்னா, அதோட உடல் சுருங்க போல அது எப்படி இறந்ததோ அதே மாதிரிதான் இருந்திருக்குதான். இவ்வளவு ஏன் அந்த பூனைட்டு இருந்து ஒரு துர்நாற்றம் கூட வரலையா? அதுக்கப்புறம் பல விதமான ஆராய்ச்சி நடக்குது. என்னன்னா, இந்த பிரமிடுக்குள்ள வைக்கிற காய்கறிகள் பழங்கள் அவ்வளவு சிதில கெட்டு போறது இல்லையா? அது இல்லாம இதுக்குள்ள நீங்க தூங்கி எழுந்தீங்கன்னா அடுத்த நாள் நீங்க ஃபீல் பண்ற அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து நீங்க வெளியே தூங்கி எழுஞ்சிக்கிற ஃப்ரெஷ்னஸ் கூட பயங்கரமா இருக்குமா? ஏன்னா இது அந்த அளவுக்கு உள்ள வந்து நல்ல உறக்கம் கிடைக்குதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உள்ள வருகிற அந்த ஒரு மின்காந்த அலை தான் காரணம்ன்றாங்க. இங்கதான் கேள்வியே வருது. ஏன்னா 4500 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்த மாதிரி ஒரு விதமான ஒரு மின்காந்தையும் கண்டுபிடிச்சாங்க? அது இப்படி
இப்படிதான் உள்ள பரவ விடணும் எப்படி அவங்களுக்கு தோணுச்சு. அவங்க எந்த ஒரு அறிவியல் சாதனத்தை கொண்டு இந்த மாதிரி விஷயங்களை அவங்களால செய்ய முடிஞ்சிருக்க விஷயம் தான் மர்மமாக இருக்குது. ஆராய்ச்சியாளர் பல பேர் என்ன கருதுறாங்கன்னா, இந்த பிரமிடை கட்டுறதுக்கு 2 லட்சம் ஆட்களா தேவைப்பட்டிருக்கிறோம், இதை கெட்டு முடிக்கிறதுக்கு 20 வருஷமா இருக்கும்ன்றாங்க. ஆனா ஒரு சில ஆராய்ச்சிகளும் மறுக்கிறாங்க என்னன்னா, இது கண்டிப்பா மனிதனால கட்டப்பட்ட விஷயமும் கிடையாது. ஏன்னா 2 லிருந்து 20 டன் எடையெல்லாம் கண்டிப்பா தூக்கி அவங்க வயிற்றுகளை கொண்டு போக முடியாது. அதே மாதிரி இந்த கற்கள்ல ஃபைனாவும் விட்டிருக்க முடியாது. இது கண்டிப்பா இது வந்து ஒரு ஏலியனால தான் கட்டப்பட்டிருக்கணும், இல்லைன்னா ஏலியனோட உதவியோட மனிதரை கட்டிக்கலாம் அப்படின்றாங்க. அதுக்கு சான்றா விழுங்குற மாதிரி அந்த பிரமிடுக்குள்ள பல சித்திரங்களை வரைஞ்சிருப்பாங்க. என்ன பாத்தீங்கன்னா, ஒரு விசித்திரமான தலையுரம் கொண்ட மனிதர் இருப்பான், அவன் வந்து மத்தவங்கள வேலை வாங்குவான். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த விசித்திரமான தலையுரம் கொண்ட மனிதன் தான் ஏலியன். சோ அவங்க தான் அவங்களோட சக்தியில உதவியோட இந்த பிரமிடை கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வலுவாக அவன் ஆதாரத்தை நிரூபிக்கிறாங்க. ஆனா நமக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா தோணுது, இது கண்டிப்பா இந்த பிரமிடு வந்து ஒரு இறந்து போன உடலை மட்டும் வைக்கிறதுக்காக ஒரு கட்டப்பட்ட ஒரு கல்லறையா நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா இது கண்டிப்பா ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு பொக்கிஷமா தான் இருக்குது. இப்படி 4,000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ அறிவியல் சாதனங்களும் இல்லாம அவங்க எப்படி இந்த ஒரு பெரிய விஷயத்த கட்ட முடிஞ்சது? அப்ப அவங்களுக்கு அந்த டைம்ல அவங்களுக்கு எந்த ஒரு அறிவியல் சாதனம் இல்ல எந்த ஒரு அறிவியல் நாலேஜ் அவங்களுக்கு தேவைப்பட்டது, அப்படி கொடுத்தது யாரு அப்படின்ற விஷயங்கள் தான் கேள்விக்குறியா வருது. சரி நம்பர்களே, மேலும் இது போன்ற புதுமையான விஷயம் தெரிஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.